எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் அந்தகன் இந்த படத்துலேருந்து மூணாவதாக ஒரு பாடல் வெளியிட்டிருக்கிறாங்க. மூணாவது பாடல் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. கண்ணிலே அப்படிங்கிற பாடல்லேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுவாக பிரசாந்தோடைய படங்கள் அப்படின்னாலே இன்னைய வரைக்கும் வந்துட்டு பிரசாந்தோடைய பீரியடுக்கு முன்னால் பார்த்தோம்னா ராமராஜன், மோகன், விஜயகாந்த், ரஜினிகாந்த் இவங்களுடைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு முக்கியமான காரணமே பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அது நம்ம இந்த குறிப்பிட்ட நடிகர்கள் மட்டும் சொல்ல முடியாது, பொதுவாகவே ஒரு படத்தை கொண்டே மக்கள்கிட்ட முதல்ல சேர்க்கணும் அப்படின்னா பாடல்களை வெற்றிகரமாக கொடுத்தாலே போதும். ஒரு 75% வந்து பார்த்திங்கன்னா மக்களை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஒரு 25% சினிமாவுக்கு வந்து அவங்க படத்தில் உட்காந்தாலே பாட்டு அவங்கள வந்துட்டு கொண்டுட்டு போயிடும் கிளைமேக்ஸ் வரைக்கும். ஸோ இந்த வித்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா பல பேருக்கு தெரிஞ்சிருந்தும் வந்து கோட்டை விடுற இயக்குனர்லாம் நிறைய பேர் இருக்கலாம். அந்த வரிசையில் வந்துட்டு சமீபத்தில் நம்ம பிரபு சாலமனுடைய படங்களை சொல்லலாம். இந்த அந்தகன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வெளியான ஒரு படம். இந்த நான் இதை பற்றின ரிப்பீட்டடாக நிறைய விஷயம் தான் சொல்லணும், திரும்பி ரிப்பீட்டடாக தான் சொல்லணும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்டே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. இந்த அந்தகன் படத்தில் வந்து பாட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உமாதேவி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த பாட்டோடைய கான்செப்டானு கேட்டிங்கன்னா பார்வை இல்லாத ஒருத்தர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பாடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியான உதயநிதி ஸ்டாலின் நடிப்பு வெளியே வந்த ஒரு படத்தில் பாட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அவர் வந்து பார்வை இல்லாதவராக நடிச்சிருப்பார். அந்த பாட்டை போய் கவனிச்சிங்கன்னா தெரியும் அவர் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு என்னென்னலாம் அவர் ஃபீல் பண்ணுறார் அப்படிங்கிறது அழகாக எழுதியிருப்பார் அந்த பாடலாசிரியர். ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் மெலடி ஏற்கனவே வந்து நம்ம சந்தோஷ் நாராயணனுடைய கண்ணம்மா, என்னடி மாயாவி இந்த மாதிரி பாடல்கள் வரிசையில் இந்த பாட்டு நிச்சயமாக இடம்பெறும். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு மெலடி உண்மையிலே இன்பவும் வந்து பார்த்திங்கன்னா காதலை ஒழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பாடல் வரிகளை பார்க்கும்போது திருப்தியாக இருக்குது, அதில் வந்துட்டு எந்த மாற்றமும் கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி பார்வையாளர்கள் அதாவது பார்வையற்றவர்களுக்கு நம்ம பாட்டு எழுதுகிறோம் அப்படின்னாலே அது ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு கண்டென்ட் அது. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அதை எழுதுகிறோம். ஸோ அவங்களுடைய ஃபீல் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே உதயநிதி பாடலை சொன்னேன், அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதாவது முழுக்க முழுக்க ராத்திரியிலே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரியில் சொல்லியிருப்பார். என் இரவுகள் வந்துட்டு நீண்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பகல் இரவுலாம் தெரியாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இரவு தான், கண்ணை மூடினாலும் சரி கண்ணை திறந்துருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எழுதணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பாட்டை நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது. இல்லை பேசிக்காக பார்க்கும்போது அவர் பார்வையற்றவர் கிடையாது, பார்வை இல்லாத மாதிரி நடிப்பார் பிரசாந்த், அவ்வளோதான். ஸோ இந்த பாட்டு ஒரு முறை நீங்களும் கேளுங்கள், உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் கண்டிப்பாக பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் காதலை ஒழிச்சிட்ருக்கு, அவ்வளோ ஒரு அழகான டியூன். இன்னும் பாடல் வரிகள் சிறப்பாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. உங்கள் கருத்தை மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.